நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, சாப்பிட்டாச்சா? இனிமே தான் சாப்பிடணுமா? இனிமே தான். ஓகே, ஆனா நாங்க ஒரு மணி நேரத்துக்கு விட மாட்டோம், உங்க மனைவிட்ட சொல்லிடுங்க. தனியா தான் இருக்கிறேன், ஃபேமிலி ஊர்ல. ஓ ஓகே ஓகே ஓகே, இப்ப தனிக்காட்டு ராஜா நீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி ஜீவா. நீங்க தான் வந்து கோல் குவிஸ் வந்து இன்ஸ்டா லைவ்ல வர முதல் கபடி பிளேயர், முதல் பிளேயரே சாம்பியனா வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு எல்லாம் பெருமை. அதுவும் தமிழ்நாட்டு ரசிகர்களோட உங்களோட ரசிகர்களோட பேச போறீங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஒருத்தர், போன சீசன்ல பெங்கால் வாரியர்ஸ் டைட்டில் அடிக்க முக்கிய ஜீவா அண்ணன் தான் அப்படின்னு சொன்னாரு. நான் கமெண்ட்ரி பண்ணேன், அதை நான் கண்கூட பார்த்தேன் எல்லா மேட்ச்லயும். மக்களே, ஜீவாவை பத்தி சொல்லணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபசல் அத்ராச்சலி எவ்வளவு பெரிய பிளேயர்னு. அவரை கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் ரெண்டு பேர் சொல்லுங்கன்னு. எனக்கு வந்து ரெய்டிங்ல பவன் சராபத்தும் டிஃபென்ஸ்ல ஜீவகுமாரும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்பனா எவ்வளவு பெரிய பிளேயர் பாத்துங்க, ஃபசல் அத்ராச்சலியே வந்து ஏசியன் கேம் சாம்பியன், அவ்வளவு பெரிய ஹீரோ. அவருக்கு ஹீரோ வந்து நம்ம ஜீவா. அதாவது கவர் பொசிஷன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜீவா தான். லெஃப்ட் கவர் ஆடுவாரு, ரைட் கவர் ஆடுவாரு. ரெண்டு முறை வந்து பிகேஎல் டைட்டில் அடிச்சிருக்காரு. சீசன் டூல வந்து யூ மும்பாவோட அடிச்சாரு, சீசன் செவன்ல பெங்கால் வாரியர்ஸோட அடிச்சிருக்காரு. ஒரு அருமையான ப்ரொஃபஷனல், தன்னோட ஃபிட்னஸ் பாத்துக்கிறதா இருக்கட்டும், கேமை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், நம்ம இளைஞர்களுக்கு எல்லாம் ரோல் மாடல். வெல்கம் ஜீவா, இது உங்கள் களம். வணக்கம் சார். ஜீவா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பிகே எல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நிறைய பேருக்கு வந்து உங்களோட சொந்த ஊர் இது, எங்க வளர்ந்தீங்க, உங்களோட ஃபேமிலி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். பிரீஃபா சொல்லுங்களேன், உங்களோட சொந்த ஊர் இது. சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அலத்தங்கரை கபடி கிளப், அதாவது அலத்தங்கரை ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தெக்குறிச்சி. ஃபேமிலி பார்த்தாக்கி இப்போதைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒய்ஃப், ஓகே ஓகே, ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா, எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் அலத்தங்கரை ஊர் எவ்வளவு தூரம், நாகர்கோவில் எவ்வளவு தூரம், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த எந்த பக்கம் இருக்குங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து குளச்சல் போற ரூட்ல 9 கிலோமீட்டர். ஓகே ஓகே ஓகே. ஒரு அடையாளம் இருக்குது, அதுக்கு அலத்தங்கரை கபடி கிளப் தமிழ்நாட்டுல ஃபேமஸ் தான். இன்னொன்னு பொன் ராதாகிருஷ்ணன், அவரோட சொந்த ஊர் அதுதான். ஓ, முன்னாள் மத்திய மந்திரி. ஓகே ஓகே. அப்புறம் அலத்தங்கரை கிளப்ல இருந்து ஒரு ஈபில இருந்த பிளேயர் வந்து வீடியோ எல்லாம் போறாரு, கபடி வீடியோ எல்லாம், அவரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவர்தான் என்னோட கோச். ஓ ஓகே ஓகே ஓகே. அவரு சொல்றத பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன், போனஸ் எப்படி அடிக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு. அவரை பத்தி சொல்லுங்களேன் அஜீவா, அவர் வந்து உங்களுக்கு உங்களோட கரியர்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு அப்பா அம்மா எப்படி முக்கியமோ அது மாதிரிதான் அவர் என்ன கபடியை பொறுத்த வரைக்கும் அவரு முக்கியம். எனக்கு எனக்குன்னு இல்லை, நிறைய பிளேயர்ஸ். அவர் வந்து நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு ஆளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள், கொஞ்சம் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளது. இன்னொன்னு, எந்த ஒரு இடத்துலயும் சமரசம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, கபடி கபடிக்காண்டி தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஆளுன்னு நான் சொல்லுவேன். சொல்ல போனா மாதா பிதா குருவுக்கு மேல குரு தான் அவர் இருக்கு. நிறைய பேர்த்தோட லைஃப டர்ன் பண்ணி விட்டது, அவரோட அட்வைஸ்ல வளர்ந்தவங்க நிறைய பேர் வந்து மன ரீதியா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆட்கள் உண்டு. சொல்ல போனா அவங்க வந்து கோபத்துல நம்மள அடிப்பாங்களா அப்படின்னு ஏங்கின ஆட்கள் எல்லாம். சாரோட பேர் சொல்லுங்க, அவரோட இன்னும் டச்ல இருக்கீங்களா? இருக்கிறேன். அவரோட பேர் வந்து ரவிச்சந்திரன் அப்படின்னு கூப்பிடுவோம் நாங்க. அதனோட அலகேசன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகும்போது மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் அவரை போய் கிரவுண்ட்ல போய் பார்த்து ஒரு 10 நிமிஷம்
பார்த்து அப்படி உட்கார்ந்து பேசினாலே நம்மளோட பல கவலைகளுக்கு ஒரு மனசு அமைதி கிடைக்கும், ஒரு தெம்பு கிடைக்கும். சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப அழகா பேசி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆரம்பமே சிக்ஸர் தான், முதலே சூப்பர் டாக்கிள் தான், அவ்வளவு நல்லா சொன்னீங்க பதில். இப்ப வந்து ஊர்ல யாரு இருக்கா, ஊர்ல வந்து சொந்தக்காரங்களா இருக்காங்களா, ஊருக்கு நீங்க அடிக்கடி போறது உண்டா? நான் ஃபேமிலி இப்ப ஊர்ல இருக்கனால, இப்ப கொரோனா இருக்கனால இப்ப போக முடியல. ஃபேமிலி ஊர்ல வாரத்துக்கு ஒருக்கா போயிருவோம், சாட்டர்டே சண்டே லீவ் வந்தாலே ஊருக்கு போயிருவோம். பாம்பேல, அதுக்கப்புறம் 2007 ஜனவரில இங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர்னு இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மர்ஜர் ஆச்சு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா கூட எல்லாம் மர்ஜர் ஆச்சு. 2007 இருந்தே பெங்களூர்ல தான் இருக்கு. ராமன் ஒருத்தர் பஞ்சாப்ல இருந்து லவ் ஃப்ரம் பஞ்சாப், நண்பர் அவரு ராமன். ஆமா, ஃப்ரெண்டு தான். வேற ஏதாவது விளையாட்டு விளையாடிட்டு கன்னியாகுமரியில வந்து ஃபுட்பாலும் ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தூத்தூர்லாம் நிறைய ஃபுட்பால் விளையாடுவாங்க. நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும் போதுலாம் வந்து கபடி தவிர்த்து வேற ஏதாவது கேம் விளையாடிருக்கீங்களா, அல்லது கபடி மேல உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஆர்வம் வந்து? அதாவது எங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் கபடி தான் ஃபேமஸ். சொல்ல போனா அர்ஜுனா வார்டு, ராஜரத்னம், பிளஸ் நம்ம கோச், இவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல நல்லா ஆடின ஆட்கள். எங்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கபடி தான், எல்லாரும் விளையாடக்கூடிய கேம் கபடி தான். நீங்க சொல்ற ஃபுட்பால் வந்து கொஞ்சம் கேரளா பார்டர் அந்த சைடு வரும், அங்க ஃபேமஸ். எனக்கு அந்த டைம்ல நம்ம தான் வெளியே அதிகமா போ சின்ன வயசுல, எது நம்ம காதுக்கு வருதோ அந்த இதுதான ஈடுபாடு வரும். அப்படி வந்ததுல கபடி தான். அதாவது எங்க அண்ணனா இருக்கட்டும், எங்க ஊர்ல இருந்து ஒரு மினிமம் ஒரு 10 பேர்கிட்ட அளத்தங்க கிளப்ல போய் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து நமக்கு அந்த கபடியோட டச் அதுல இருந்து தான் கிடைச்சது. அதனால நம்ம கபடி ஆட ஆரம்பிச்சு. அப்பா அண்ணன் கபடி விளையாடுவாங்க. உங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா, நீங்க வந்து இவ்வளவு பெரிய பிளேயர் ஆயிட்டீங்க, வந்து ஒரு ஒரு இந்தியா ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஆயிட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா? சின்ன வயசுல டே எப்ப பாரு விளையாடிட்டே இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க படிடா போய் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு அவங்க பாக்குறது இல்ல. எங்க போனாலும் பையன் தானே, எங்க போனாலும் பார்த்து விளையாடு, அடிபட்டுற கூடாது, இவ்வளவுதான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம பையன், அவ்வளவுதான். பெருசா அவங்க நம்மள இது பண்றதில்ல. ஓகே ஓகே ஜீவா, இப்ப வந்து நீங்களாம் வந்து ப்ரோ கபடி லீக்ல கலக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு டைட்டில் அடிச்சிருக்கீங்க, சீசன்ல வந்து கலக்குறீங்க, 200 டாக்கிள் பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுத்திருக்கீங்க. இதை பார்த்து உங்க ஊர்ல உள்ள சின்ன பசங்க எல்லாம் நம்மளும் ஜீவா அந்த மாதிரி வரணும், நம்மளும் பெரிய பிளேயரா வரணும்னு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்களா? ஊருக்கு போகும்போதுலாம் உங்கள்கிட்ட கேட்பாங்களா, உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்? ப்ரோ கபடி ஆரம்பிச்சதுலேருந்து சின்ன பசங்க வந்து இப்போதைக்கு நம்ம கிளப்பில் வந்து ஒரு 200-300 பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வராங்க. பெங்களூர்ல இருந்து கூட நம்ம அளத்தங்கிற கிளப்பில் வந்து தங்கி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்குது. நமக்கு அவங்க நம்மளை வந்து பார்க்கறது டிஃப்ரெண்டாக இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஊருக்குள்ள சாதாரண ஒரு ஆள் தான் அவங்கள, நாளைக்கு அவங்களும் நம்மளோட மேல வரலாம், வருவாங்க, ஆசைப்படுவாங்க, எல்லாம் பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க, பேசுவாங்க. அவங்க மனசுக்குள்ள நமக்கு இருக்க ஆசை தானே, நம்ம ஒரு பெரிய பிளேயரை பார்த்து இந்த மாதிரி வரணும்னு இருக்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். நம்மளை பார்த்து மட்டும் இல்லை, நான் என்ன சொல்ல போனா, என்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன பார்த்துங்கிறத விட என்னை விட நல்ல பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில், இருந்தாங்க முன்னாடி, இப்பவுமே இருக்காங்க. சொல்ல போனா சேர்லாதன்
கைஸ் ஈரான்ல இருந்து வந்து பெஸ்ட் ஜீவான்றாரு. வாவ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். வாட் எ பிளேயர் யூ ஆர். அவா நவி பாக்ஸ் உடல் டெய்லி வீடியோ காணும் இதெல்லாம் பேசு வாட்ஸ்அப்ல. ஓ நம்மளுக்கு இன்ஸ்டா லைவ் வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசணும், நானும் பேசுறேன்னு சொல்லுங்க. ஓகே பேச சொல்லுங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க. Fantastic. நவி பாக்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஜீவா. அவரு அவர் வந்தது உங்க டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் சீசனே அவ்வளவு நல்லா விளையாண்டாரு சீசன் செவன்ல நபி பக்ஷ். பொதுவாவே ஈரான் பிளேயர்ஸ் வந்து நம்ம நம்ம விளையாடுறது எப்படின்னாக்கி லெப்ட் கவர் ஆடுனா லெப்ட் கவர் தான் ஆடணும், ரைட் கவர் ஆடுனா ரைட் கவர் தான் ஆடணும். ரைடு போறவங்க ரைடு மட்டும்தான் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஈரான் பிளேயர் மிங்கிள் ஆயிடுறாங்க, ரைடர் ஆகட்டும் டிஃபெண்டர் ஆகட்டும். பார்த்திருந்த சீசன்ல பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் வந்து ரைடும் பண்ணுவான் டிஃபெண்டும் பண்ணுவான் எல்லா பொசிஷனும் ஆடுவான். அந்த மாதிரி அவங்களுக்கு நேச்சுரலா அமைதா அப்படின்னு தெரியல. அந்த சொல்றாங்க ரெஸ்லிங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கபடி ரொம்ப ஈஸியா வருது அப்படின்றாங்க. ரெஸ்லிங் அங்க ஒரு பெரிய கல்ச்சுரல் விஷயம் ஈரான்ல, எல்லாருமே செய்வாங்களாம். அது வந்து சின்ன குழந்தையில இருந்து அவங்க செய்யற ஒரு விஷயம், கலந்துக்கிற ஒரு ஸ்போர்ட் ரெஸ்லிங். அது கபடியோட தொடர்பு இருக்கிறதுனால நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் கரெக்ட், அப்படிதான். நான் இந்தியால கூட ஹரியானா பசங்க எல்லாம் வந்து அண்ணன் வந்து உழவு மாட்டை வச்சுட்டு வயல வந்து ஊத்திக்கிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பக்கத்துல ஹோட்டல் அமைச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருக்க கிராமத்துல எல்லா விவசாய வேலையில சின்ன வயசுல வந்து ஜல்லிக்கட்டுல எல்லாம் மாடு பிடிச்சிருக்காரு, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். விவசாயத்துல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு. நம்ம நாங்க பேசிக்கிட்டதுக்கும் போது கூட கபடி விட்டதுக்கு அப்புறம் நீங்க கோச் ஆவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரு நமக்கு அதுல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படின்பாரு. இன்னொன்னு அவர்கிட்ட நம்ம இந்த சீசன்ல அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு வரோன்னாக்கி இந்த ஏதாவது ஒரு சீசன்லயாவது என்னோட பழைய ஆட்டத்தை ஆடி நல்லபடி ஆடி முடிக்கணும் அப்படின்னு. அந்த வயசுல 44 வயசுல ஒரு சீசன்லயாவது நான் நல்லா ஆடி அந்த பழைய ஆட்டத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது சொல்லுவார். அப்போ எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருந்தது எனக்கு, அப்போ வந்து கொஞ்சம் மைண்டு டல்லா இருந்துச்சு. இவருக்கு இந்த பேச்சை கேட்டு ஒரு 44 வயசுல இந்த மாதிரி இன்னொரு ஆட்டம் ஆடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு ஒரு ஊக்கமா இருந்துச்சு. அவர் சொன்ன அவரு வந்து எப்பவுமே கேம்ல வந்து விட்டு கொடுத்ததே இல்லை, யாருக்காண்டி விட்டு அவருக்கே ஒரு ஸ்டைல் ஆடுவார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரணம் ஆடினாக்கி எத்தனையோ காரணம் இருக்காங்க நம்ம இந்தியாவில், அவர் நிக்கிற ஸ்டைலும் மத்தவங்க நிக்கிற ஸ்டைலும் டிஃப்ரெண்டா இருக்கும், வித்தியாசமான ஆள். அவர் மாட்டு பிடிக்கிறதா ஜல்லிக்கட்டு இதுல மாட்டை பிடிக்கிற மாதிரி தான் பிடிப்பார். இப்போ நீங்க ரெஸ்லிங்கோ கபடிக்கும் ஒரு தொடர்பு பத்தி பேசிட்டு, அது ஒரு இது இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. ஜல்லிக்கட்டுல இருக்க பிடிக்கும் மாடு பிடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி, ஏன்னா சேலாங்கன்னு வச்சுதான் நான் சொல்றேன், கேம்ல வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிறவங்க. அந்த ரிஃப்ளெக்ஸ் குயிக் மூவ்மெண்ட் மாடு வரும்போது டக்கு நீங்க தப்பிக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்கல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து செயின்ல அடிக்கிறது குத்துறது இப்படி டேஷ் பண்றது புஷ் பண்றது மாதிரிதான் நம்ம கேம் இருக்கும். சேர்லான்னு அடிக்கிற கேம் மட்டும் கேட்ச் மட்டும் அப்படியே பிளேயர்ஸ் அப்படி கட்டி பிடிச்சி அப்படி முறிக்கிற மாதிரி இருக்கும்.
இல்லாம பண்ணோம்ல ஜீவா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து அதை முறையா செய்யணும். காலை அடக்கும் போது நம்மளுக்கு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பார்த்து செய்யணும் இல்லையா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜல்லிக்கட்டுல. நமக்கு ஜல்லிக்கட்டு நான் இது நாள் வரைக்கும் பார்த்தது இல்லை, டிவியில பார்த்தது தான், நேரடியா பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு அதுல ரூல்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா நான் இதை சேரலாம்னு வச்சு சொல்றது, இல்லாத கேம்னு இல்லை சார். சொல்ல போனா கபடி இருந்து எந்த கேமா இருந்தோம் இன்ஜுரி இல்லாத கேம் இல்லை. ஜெகதீஷ்ங்கிறவர் வந்து தமிழ் தலைவாசோட அகாடமியை சேர்ந்து வரா, நான் அவரே விளக்கம் கொடுக்குறேன், நான் அவரு தாங்க இவரு அப்படிங்கிற. அப்புறம் நீங்க சேர்லாவனோட லவ் ஃபார் இதை வந்து புல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் அனுப்பிச்ச போட்டோல அவர் மாடு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு, மாட்டோட போட்டோ எடுத்திருக்காரு, வயல மாடு, இதுதான் அவருக்கு வந்து இப்ப பெரிய லவ் நினைக்கிறேன். இப்ப சீசன் 8 வரப்போகுது, பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு ஆள் மாதிரி இருக்காரு, உடம்பு எல்லாம் லீனா இருக்கு, ரெடியா இருக்காரு. இப்போ சீசன் இப்போ அடுத்த மாசம் அண்ணன் ரெடின்னு நினைக்கிறேன். அவரு எப்பவுமே ரெடிதான் சார். முன்னாடி அவர் கூட கேம்ப்ல இருப்பேன், இந்தியா கேம்ப்ல இருப்பேன். அப்ப வந்து ரன்னிங்ல வந்து என்ன விட, ஏன்னா நான் சின்ன பையன், அவரு கொஞ்சம் நம்மளோட ஏஜ், என்ன விட நீ ஓடி ஓடி ஜெயிச்சிட்டேன்னாக்கி அப்படி ஒரு சேலஞ்ச் விடுவாரு. இதனால வரைக்கும் அவரை நான் இந்தியா கேம்ப்ல வந்து ரன்னிங்ல அவர் ஜெயிச்சது கிடையாது. நான் தஞ்சாவூர், அதனால பெருமையா இருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள அவரும் திருக்காட்டுப்பள்ளி இல்ல. அப்புறம் நிறைய பேரு வைபவ்னு ஒருத்தர் சொல்றாரு, அவாரியு ஜீவா பாய் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. வைபவ் போட்டோகிராஃபி அவரு ஹிந்தியில ரெண்டு வார்த்தை கேக்குறாரு, ஒரு ஒரு ரெண்டு சென்டர் தான் ஹிந்தியில பேசுங்க அவருக்கு பாவம். எங்க இது தமிழ், எங்க 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 ஜீவா இவரு, இவரு வந்து நாங்க தமிழ் தான் பேசுவோம், சாரி நோ ஹிந்தி, ஹிந்தி மாலும் நெய்யே ஜீவா. அப்புறம் மரியன் ஜான் கேட்டிருந்தாரு, முருகன் உங்க ஒரு பிளேயர் இருந்தாரா உங்க ஊர் பக்கத்துல, தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டிருந்தாரு. முருகன் யாரா ஸ்டேட் பிளேயர் இருந்தாரா? முருகன் ஞான முருகனா இருக்குமா இல்ல முருகனா வெறும் முருகனா? ஞான முருகனா இருக்கலாமா? ஒரு ஸ்டேட் ஒரு பெரிய பிளேயர் இருந்தாரா உங்க ஊர் பக்கத்துல? எங்க ஊர் பக்கத்துல முருகன்ங்கிறது எனக்கு சீனியர் எனக்கு ஐடியா இல்ல. கடலூர்ல வந்து ஒரு ஞானமுருகன் இப்ப ஒரு பெயர் சொல்றாங்க, இப்ப இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் கேக்குற இன்னொரு கேள்வி, அண்ணா நீங்க எப்ப நம்ம டீமுக்கு வருவீங்க, தமிழ் தலைவாசு விளையாட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் தலைவாசு கூட இல்ல, சீசன் 1 இல்ல, அது இப்ப வந்தது தானே சென்னை டீம். அது ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நமக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா என்ன, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து எந்த டீமையும் வந்து இந்த டீமுக்கு தான் போறேன்னு நம்ம செலக்ட் பண்ணி போக முடியாது. அவங்க ஏலத்துல எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த டீமுக்கு போய் ஆகணும். இதுதான் ரூல்ஸ். இது நம்ம தமிழ் தலைவாசுக்கு ஆடணும் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும், சேலாதனன்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போன எல்லா கபடி பேருக்கும் அந்த ஆசை இருக்கும். அதே மாதிரி நமக்கும் அந்த ஆசை இருக்குது. ஓகே, நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷனலிசம், உங்களோட ஜெயிக்கிறோங்கிற அந்த வெறி எல்லாமே தமிழ் தலைவாசி தேவை. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி, ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. இப்போ ஆனா உங்க கையில இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஏலத்துல எடுக்கணும். பொழுது எப்படி போகுது, நீங்களே சமைச்சு சாப்பிடுறீங்களா, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். லாக்டவுன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம இந்த ஈவினிங் வந்து கிரவுண்டுக்கு போக முடியல, அங்க லாக் பண்ணிட்டாங்க. பிளஸ் நம்ம அபார்ட்மெண்ட்லயே மேல டெரஸ் மேலேயே பண்ணிக்கிட்டு வரதான்,
காலையில சாயங்காலம் பண்ணிடுறேன். வந்து நானே தான் பண்ணிக்கிடுறேன், நானே பண்ணிக்கிடுறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கும்பகோணம் தான், உங்க ஊர் தான். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிடுறாங்க சில டைம்ல. சமையல் நானே பண்ணிக்கிடுறேன். இன்னைக்கு மீன் வச்சு சாப்பிட்டுருக்கோம். பார்க்கும்போது உங்களோட மனைவி, உங்களோட ரெண்டு சன்ஸ், உங்களோட பயங்கர க்ளோஸா இருக்கீங்க. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க எல்லாம் மிஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி 50 நாள் தொடர்ந்து பார்க்க முடியாம இருக்கிறதுனால டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது எப்பவுமே வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் கட்டி பிடிச்சு விளையாடுவாங்க. இப்போ அந்த ஃபீலிங் இருக்குது, அவங்கள மிஸ் பண்ண ஃபீலிங் இருக்குது. ஆனா இந்த லாக்டவுன்ல வந்து 1 மாசம் நான் ஊர்ல தான் இருந்தேன், அவங்க கூட தான் இருந்தேன். ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. நான் வீட்டுல வந்து பசங்களை கண்டிக்கிறது வந்து ஒய்ஃப் தான் கண்டிப்பாங்க, நான் கண்டிக்கவே மாட்டேன். கண்டுபிடிச்சேன்னா வாங்கி கொடுத்து அப்பாங்கிற மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. அதனால வீட்டுல ஏதாவது அந்த மாதிரி ஜாலியா இருப்பாங்க. இதுலதான் கபடி கோட்லதான் புலி, வீட்டுல போனா அவன் அன்புதான். வெரி குட், வெரி குட். இந்த பசங்க பேர் ஃபர்ஸ்ட் பையன், அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னொரு பையன் ஆர்ஸ், அவன் செகண்ட் இது யூகேஜி படிக்கிறான். அவன் இன்ஸ்டால இருக்காங்களா யாராவது? பசங்க யாராவது இருக்காங்களா இன்ஸ்டால? ஒய்ஃப் இருக்காங்க, அதுல வந்தா நினைக்கிறேன். வந்து அப்பான்னு சொன்ன அவர்கிட்ட வந்து சொல்லப்போனா அவனுக்கு கபடி பிடிக்காது. கபடி பார்க்க வச்சா எப்ப பார்த்தாலும் கபடி தான். அவங்களுக்கு அந்த போக சேனல் இருக்குல்ல, பொம்மா சேனல், அதுதான் பாக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். கபடி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த சீசன்ல நான் அவன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனை சின்ன பையனா இருக்கனால இப்போதைக்கு கபடி பக்கம் விட வேண்டாம், ஸ்விம்மிங், ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி விட்டுட்டு இருக்கு. அவங்க ஆனா வந்து கபடி விளையாடணும் ஆசைப்பட்டா நீங்க அதை என்கரேஜ் பண்ணுவீங்களா ஃபியூச்சர்ல? உங்களை பார்த்து அவங்க வந்து நம்பி விளையாடணும்? நம்ம அவனை வந்து அவன் மேல நம்ம ஆசையை திணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எல்லா கேம்லயும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பாக்கணும். எந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ ஆனா கேம் கண்டிப்பா விடுவேன். ஏதாவது ஒரு கேம், அத்லட்டோ இல்ல ஏதாவது உள்ள விடணும்னு ஆசை இருக்குது. அவனுக்கு எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அதிகமா பண்ணணும். இப்ப செகண்ட் போறான் சொல்லிருக்கேன். அதாவது ஹஸ்பண்ட மாட்டி விடுறதே வேலை உங்களுக்கு எல்லாருக்குமே. அப்புறம் உங்களுக்கு வேற எந்த ஸ்போர்ட் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க ரசிகர்கள், அதுக்கு பதில் சொல்லுங்க. கபடி இல்லாம வேற எந்த கேமுமே பாக்குறது தான் பிடிக்கும். விளையாடுறது வந்து கபடி ஓட்ட, ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நமக்கு நம்ம ஏரியாவில கபடி ஃபேமஸ்ங்கிறதுனால அதுலயே இந்தியா கேம்ப்ல இருக்கும்போது வாலிபால் விளையாடுவோம், அதுவும் ப்ராப்பரா விளையாடுறது இல்ல, ஒரு ஜாலியா விளையாடுறது தான். அப்புறம் ஜீவா வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன், அத்ராட்சி வந்து உங்களை பத்தி சொல்லியிருந்தது எனக்கு பெருமையா இருந்தது. ஒரு தமிழனா வந்து நம்ம தமிழ் பிளேயரை இவ்வளவு பெருமையா சொல்றாரு, இல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவரே வந்து ஒரு 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 ஹீரோ, எல்லாருக்கும் நிறைய ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு ஹீரோ. அவரு வந்து எனக்கு ஜீவா பிடிக்கும் அப்படின்னாரு, அதை நீங்க கேள்விப்பட்ட போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே அவன் நான் யூமும்பால இருக்கும்போது அவன் எக்ஸ்ட்ரா பிளேயரா தான் இருந்தான். அந்த டைம்ல யூமும்பால வந்து சுரேந்த நாடா நல்லா ஆடிட்டு இருந்தான். அந்த ஒரு டைம்ல வந்து சுரேந்த நாடாருக்கு இந்தியா கேம்ப்
கேம்ப் கிடைச்சது. இந்தியா கேம்புக்கு போயிட்டான். அப்போதான் மேட்ச் நடக்கும்போது பெசலுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது. அப்போ அப்போ நம்ம நம்ம என்னோட ரூம் தான் அவன். அந்த பழக்கத்தினால இருக்கலாம், அவர் நம்ம பிடிச்சிருக்கலாம். எனக்கு அதனாலதான் அதான் நினைக்கிறேன். நம்ம ரூம்மேட் பிளஸ் நம்ம அந்த அவனுக்கு அவன் நான் எப்பவுமே திட்டினது இல்லை, திட்டினது அவனோட கேம் எனக்கு நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் சுரேந்திரநாடா கேம்ப் விட்டு ரிட்டர்ன் வரும்போது அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபசல் தான் அந்த அளவுக்கு அவனுக்குள்ள கேம் இருந்துச்சு. ஜீவா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அண்ணா நீங்க தான் என்னோட ஃபேவரேட், நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்றாங்க. நான் வந்து காமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து பார்த்தேன், நீங்க எத்தனை வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்க, ஆனா வந்து இதுதான் உங்களுக்கு முதல் சீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோட விளையாண்டீங்க. அதுதான் நீங்க பெங்கால் வாரியர்ஸ் வந்து ஃபைனல்ல மணிந்தர் இல்லாம ஜெயிச்சீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவர் இல்ல, அதாவது கோலி இல்லாம ஒரு டீம் விளையாண்டா அப்படி இருக்கும், தோனி இல்லாம ஒரு டீம் விளையாண்டா அப்படி இருக்கும் மனிந்தர் லெவலுக்கு நல்லா ஆடுவோம். முக்கியமா நம்ம ஈரான் நபிபக்ஸ் பெங்களூர் புல்ஸா அடிச்சது நவிபக்ஸ் தான். ஒரு சீசன்ல ஒரு மேட்ச்ல அவன் ஆடுவான், ஒரு சீசன்ல சுகேஷ் ஹெக்டே ஆடுவான். யாராவது ஒரு ஆள் டீமே நல்லா இருந்துச்சு, அது யாராவது ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் நல்லா ஆடிடுறாங்க நல்லா. அதனாலதான் அதை வந்து கவர் பண்ண முடியும். மனிந்தர் இல்லாமலே அதை கவர் பண்ண முடிஞ்சது நவிபக்ஸ். பிரபஞ்சன் அப்படி மொத்த ஒரு மூணு நாலு ரைடர்ஸ் வந்து நல்லாவே இருந்தாங்க, நல்லா ஆடினாங்க, அப்புறம் வந்து நல்லா ஆடினாங்க எல்லாருமே. ஒவ்வொரு ஒரு ஆள் இல்லாத குறைய வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஜெயிக்க முடியும். ஒரு ஆள் நினைச்சு யாரும் இந்த கேம் மனிதர் ஃபைனலுக்கு இல்லைன்னு தெரிஞ்ச போது கூட கான்ஃபிடண்டா இருந்தீங்க நம்ம அடிச்சிடலாம் கண்டிப்பா. ஏன்னா பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க, நம்ம நவிபக்ஸ் பிரபஞ்சன் மணிந்தர் இல்லாத குறைய அவங்க தீர்த்திட்டாங்கன்னு எல்லா எல்லா பெங்கால் டீம் வந்து ரொம்ப பேலன்ஸ் சைடா இருந்தது. நீங்க கவர் பொசிஷன்ல இருந்தீங்க, கார்னர்ல வந்து ரிங்கும் பல்தேவும் இருந்தாங்க, நபிபக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அருமையான ஆல்ரவுண்டர், சுகேஷ், பிரபஞ்சன் எல்லாம் தேவையான சமயத்துல ரைடிங் வேலையை செஞ்சு. அதனால நீங்க ஜெயிச்சதான் நியாயம். எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க, அவங்க ஜெயிச்சது கரெக்ட் அப்படின்னு எல்லாரும் எல்லாரோட வேண்டிட்டும் அதுதான், எல்லாரும் சந்தோஷமும் கூட. நல்ல டீம், பெஸ்ட் டீம். அதாவது டெல்லியில வந்து எப்படின்னா தேவைக்கு மட்டும் பாயிண்ட் எடுக்கும். நவீன் எப்ப அவுட் ஆகுறானோ அந்த டைம்ல சந்திரன் ரஞ்சித் ஆடி பாயிண்டர் தான். டிஃபெண்டர் நீ பார்த்தாக்கி அங்க ரொம்ப ஒன்றும் டிஃபெண்டர் நிக்கல, எல்லாரும் நல்ல டிஃபெண்டர் தான் ஆனா நிக்கல அந்த அந்த அளவுக்கு இல்ல. ஆனா எங்க டீம் அப்படி இல்லை, எல்லாமே பேலன்ஸா இருந்துச்சு. ரைடு ஒரு பேலன்ஸ் பண்ணி ஆடிக்கிட்டோம். நீங்க இருந்தீங்களா அப்புறம் என்ன, அதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி ஆடிட்டீங்க. ரைட் கவர் வீக்கா இருந்தாலும் விராஜ் கிருஷ்ண லாங் டே ஆண்டான்னு நினைக்கிறேன்ல, நீங்க அப்படியே மேனேஜ் பண்ணிட்டீங்க. நீங்க இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பலம் தான், அவரு பாத்துப்பாரு அண்ணன் பாத்துப்பாருன்னு விட்டாங்க எல்லாரும். காரணம் வந்து ரெண்டு காரணம், நம்ம மட்டும் இருந்தாலும் கஷ்டம் முடியாது. அப்புறம்
இந்த கேள்வி நிச்சயமா கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கேட்டாங்க, நம்ம அஜித்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பையன், தமிழ் தலைவாசிக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இந்த சீசன்ல வந்து அஜித் குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க திரையில ஒரு அஜித்ல, இங்க தரையில ஒரு அஜித் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன, அவருடைய உங்களோட என்ன? சின்ன பையன் நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்கிறான், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், அதுக்கு மேல கவனம் இல்லாம கபடியை எப்பவுமே மறக்க கூடாது, அதாவது கிரவுண்டை மறக்க கூடாது. யாருக்காண்டியும் கிரவுண்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி விட்டு கொடுக்காம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆடினா நல்ல ஒரு பிளேயரா வரும். சூப்பர். சேர்னால அந்த மாதிரி டெடிக்கேஷனோட இருக்கணும், கமிட்மெண்ட் வேணும். அவங்க வந்து 40 இயர்ஸ் தாண்டி ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஆல்மோஸ்ட் 40 கிட்ட நெருங்கும் போது விளையாடிட்டு இருக்காரு. பிகாஸ் தே ஆர் ஆல் கமிட்டட். அவங்களுக்கு வந்து கபடி தான் உயிர் மூச்சு, அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நாட் ஈஸி இல்லையா அஜீவா? நீங்க ஒரு சீசன் நல்லா விளையாடிட்டு அடுத்த சீசன்ல நம்ம வந்துருவோம் கிடையாது, இல்ல இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க். ஆமா, நம்ம வந்து பொதுவா ஒரு தனிப்பட்ட மனுஷன் எடுக்கிறது வந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த கஷ்டம் எல்லாம் வேற யாரும் பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எதாவது கபடி கேமுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க. மேரேஜ், இன்னைக்கு மேரேஜ் முடிச்சு நாளைக்கு மேட்சுக்கு போன ஆட்கள் உண்டு. ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை நினைச்சாக்கி நம்ம எல்லாம் வெறும் ஜீரோ. ஒண்ணுமே இல்ல, நம்ம நம்ம படக்கூடிய கஷ்டம் வந்து வெறும் ஜீரோ. அவரெல்லாம் அந்த மாதிரி இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய பிளேயர்ஸ் பார்த்திருக்கேன். அப்போ நம்ம படக்கூடிய கஷ்டம் கஷ்டம் இல்ல, இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் கஷ்டப்பட்டுதான் மேல, கஷ்டப்பட்டாதான் மேல வர முடியும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க ஜீவகுமார். இந்த முடியும் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப அதாவது சின்சியரா பதில் சொல்றீங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும். ஏனோ தானோ பதில் சொல்லாம ரொம்ப டீப்பா பதில் சொல்றீங்க. மக்கள் எல்லாரும் லவ் பண்றாங்க. ஜீவா ஏற்கனவே பிரபஞ்ச பத்தி சொல்லிட்டாரு, நபிபக்ஷ பத்தி சொல்லிட்டாரு, கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க, திரும்பி உங்களுக்காக சொல்ல முடியாது. எல்லார பத்தியும் அவர் வந்து நபிபக்ஷ பத்தி ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு எவ்வளவு ஸ்பெஷல் பிளேயர்னு. ஏன்னா நபிபக்ஷ லைவ்ல வந்தாரு, மக்களே இந்த இன்ஸ்டா மட்டும் இல்ல, ட்விட்டர்ல குவிஸ் நடத்துறோம், யூடியூப்ல கோல் குவிஸ் ஒரு சேனல் வச்சிருக்கோம், அதுல தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாரும் பத்தியும் நாங்க விரிவா போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அதுல முதல்ல நாங்க போட்டதே கபடி பாஸ்கெட் சார பத்தி தான். நம்ம ஊர்ல இருந்து ஜீவா நிறைய விளையாடி வெளியில தெரியாத பிளேயர்ஸ பத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல ராஜரத்னம் சார், கணேசன் சார் இவங்க எல்லாம் பத்தி போடணும்னு பிளான் வச்சிருக்கோம். அர்ஜுனா போட்டிருந்தீங்க, அது போட்டதுக்கான காரணம் இல்ல, இது வந்து நம்ம விளையாட ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இவங்களோட கேம் சொல்லி சொல்லிதான் வேணை இவங்களை ஊக்கப்படுத்துவாங்க. எப்பவுமே சொல்ல போனாக்கி கணேசன் மனத்தில இருந்து கணேசன் அவர் தான் அர்ஜுனா விளையாடு, அவரு கூடவே விளையாடின ரவி சுந்தர் அடிப்பட்டு ஏதோ ஏதோ முள் ஏதோ குத்தி இவ்வளவு நீளத்துக்கு உள்ள ஓட்டையா இருந்துச்சான். ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கு மருந்து வச்சு உள்ள தெரி துணி வச்சு உள்ள உழத்தி அதை கெட்டி கெட்டு மேட்ச் ஆடி வின் பண்ணாங்களாம். இன்னைக்கு நமக்கு ஒரு கால ஒரு சின்ன இது பட்டாலே விளையாடுறதுக்கு ஐயோ அடிபட்டுது அப்படின்னு சொல்றோம் ஜூனியர் பசங்களும் நிறைய. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து ரவியானே நான் எங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஆடின ஆட்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து நல்லா விளையாடி சாதிக்க முடியாத ஆட்கள் எல்லாம் வெளியில தெரியாத ஆட்கள் சாதிக்க வெளியில தெரியாத ஆட்கள்
ரெண்டு டீம் செலக்ட் பண்ணாக்கி ரெண்டு டீம்லயும் ஆறுல இருந்து ஏழு பேர் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் இருந்தாங்களாம். ரெண்டு டீமும் ஃபைனல் ஆடுற அளவுக்கு டேலண்ட் இருந்துதான், பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருந்தாங்க. நம்ம எல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து அவங்க அவங்களோட கேமை பார்க்க முடியல. ஒரே ஒரு வாட்டி தூத்துக்குடியில சாம்பியன்ஷிப் நடந்துச்சு, ஸ்டேட் சாம்பியன்ஷிப். அப்போ வந்து ராஜரத்னம் எல்லாரும் ஆடினாங்க, அந்த மேட்ச் ஆடினாங்க. ரவிசுந்தர் ஆடினாரு, புலேந்திரன் ஆடினாங்க. இவங்க எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஏஜ் ஒரு 45 மேல ஏஜ். அப்ப வந்து ராஜரத்னம் மேட்ச் ஆடுறாருன்னு சொல்லி, அப்ப மொபைல் கிடையாது, எல்லாம் போன் பண்ணி சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப நாள் கேப் விட்டு ஆடினார். அப்ப நமக்கு பெரிய பிளேயரா இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் ராஜரத்ன அடிக்கிறத பார்த்து எடி கேலரி கை தட்டு கூட மறந்து அப்படியே ஆணிட்டு வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அது அது நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அந்த கேம் எல்லாம். பொதுவா விளையாடும் போது என்ன அழகா டிஃபெண்ட் பண்ணா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேம் எல்லாம் எங்களுக்கு வந்து பார்க்க முடியாததுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு இருக்க தலைமுறை எல்லாம் அந்த கேம் பார்க்க முடியாதது ஒரு துரதிருஷ்டம்னு சொல்லலாம். அந்த அந்த கேம் அப்படியே கண்டினியூ பண்ணி வந்திருந்தா இன்னைக்கும் அந்த தமிழ்நாடுலேருந்து நல்ல பிளேயர்ஸ் உருவாகிருக்கலாம். கேம் வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்ப பிகே எல்லாம் அவங்க பீரியட்ல இருந்து அவங்க இந்தியா இந்தியாவுக்கே ஒரு ஹீரோ ஆயிருப்பாங்க இல்ல. ஆதிரத்தம் பீரியட்ல, கணேசன் பீரியட்ல பிகே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா என்ன ஒரு அருமையா வழியில தெரிஞ்சிருப்பாங்க. பெரிய பிளேயர் இப்ப இருக்கிறதுல பவன் சரவணன், பிரதீப் நர்வால், இவரெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல. ஆதிரத்தனம்னு சொல்லல, அந்த பீரிய ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே பிளேயர்ஸ் யாருமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தாக்கி ராகேஷ் குமார். ஆனா அவரு பிகேல ஆடும்போது அவரோட கேம் டவுன் ஆயிடுச்சு, அவரோட இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்க நல்லா ஆடுறாங்க. சொல்லப்போனா அந்த கேம் வேற, இப்ப இருக்க கேம் வேற. அந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ல தான் இருந்துச்சு. இப்போ ஸ்பீடு ஸ்கில்லு. நீங்க ராகேஷ் குமார் பத்தி சொன்னீங்க, அவர் மூணு கோல்டு அடிச்சவர் ஏசியன் கேம்ஸ்ல. அவரே வந்து போனஸ் எடுக்க பயப்பட்ட ஒரு பிளேயர் வந்து நம்ம ஜீவான். உண்மைதானே அது? அவரே வந்து சொல்லி அவரே வந்து ஜீவாட்ட போய் போனஸ் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிப்பேன் அப்படின்னு வந்து. உங்களோட ஸ்டாண்டர்டும் ஆல்மோஸ்ட் ராகேஷ் குமார் ஸ்டாண்டர்ட் தானே? அப்போ இல்ல சார், அப்படி இல்ல. நீங்க இப்ப பார்க்க கூடாது ராகேஷ் குமார், நீங்க இப்ப பார்க்க கூடாது. அவர் பிக்ல ஒரு பிளேயர் வந்து பிக்ல இருக்க ரொம்ப ஒண்ணும் கேட்ச் அடிச்சது இல்ல. அவரை நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காரு, அடிச்சிருப்போம். அது பொதுவா எல்லாரும் அடிக்கிறது தான், அடிச்சிருப்போம். ஆனா அவரோட கேம் அதுக்கு முன்னாடி தான். அது ரொம்ப இப்படிங்க போனஸ் போட்டு வெளியே வந்துருவாரு. அஜந்த் செல்வராஜ் கேட்டிருக்காரு, அண்ணா தமிழ்நாட்டுல திருப்பி கபடி வந்து இன்னும் டாப் வரணும், நிறைய பிளேயர்ஸ் வரணும், நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களோட சஜஷன் என்ன ஜீவா? ஐடியா தான் சொல்ல முடியும். நம்ம எப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஜூனியர் லெவல்ல வந்து இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனல் போகுது, ஃபர்ஸ்ட் அடிக்குது, செகண்ட் வருது, எல்லாம் வருது. ஆனால் அதுக்கு பிறகு உள்ள இதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு காலத்தில் கண்டினியூவாக மூணு வருஷம் நம்ம தமிழ்நாடு வின் ஆச்சு. ஒரு டைமில் வந்து குவார்டர் ஃபைனலில் தோத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம குவார்டர் ஃபைனல் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். இதுக்கு வந்து
நம்ம அசோசியேஷன் நிறைய டெக்னிக்கலா கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஒண்ணு இன்னொன்னு, கபடி அந்த காலத்துல விளையாடினவங்க கபடி ஃபீல்டுக்குள்ள வரணும். இன்னொன்னு, நம்ம பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி அக்கம் பக்கம் எதுவும் கொஞ்சம் தோணத்தை விடாம நிறைய கிளப் டீம் இருக்குது. இந்த கிளப் டீம் வந்து தமிழ்நாடுல அதிகமா மேட்ச் நடக்குது. அந்த கிளப் டீம் எந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு எந்த மாதிரி ப்ராக்டிஸ், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இதுல நம்ம வெறும் கபடி கேம் ஆடிக்கிட்டு அப்படியே போறது இல்லை, ஃபிட்னஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நிறைய பண்ண வேண்டிய இருக்கு சார். இதுல அதாவது உங்களோட வார்த்தைகளை கேட்கணும், யார் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டோட கேம்னு சொல்லுவோம், பாரம்பரிய கேம்னு சொல்லுவோம். நம்ம ஊர்லேருந்து ராஜரத்னம் கணேசன் மாதிரி, நீங்க சொன்ன நிறைய வீரர்கள் மாதிரி புதுசு புதுசா ஹீரோஸ் வரணும். அதுதான் எங்களோட ஆசை, உங்களோட ஆசையாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அண்ணா வந்து உங்களோட ஃபேவரட் மேட்ச், இது வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது இருக்கா உங்களோட கெரியர்ல? இத்தனை வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்க, என்னோட அப்ப வந்து ராகேஷ் குமார், டெல்லியில இருந்து ரெண்டு அர்ஜுன் அவார்ட் பிளேயர் ஆடி இருந்தாங்க. அப்ப சின்ன பையன் ஃபர்ஸ்ட் இது, அந்த மேட்ச்ல இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. ராஜஸ்தான் கூட எல்லாம் ஃபைனல் ஆடும், இந்த குவார்டர் ஃபைனல் ஆடுறோம். குவார்டர் ஃபைனல் ஆடும்போது தினேஷ் குமார் நீட்டு டெல்லி பிளேயர், அவர் வந்து நல்ல பிளேயர் அவர் வந்து ஆடுறாரு. ஆனா எனக்கு தினேஷ் குமார்னா யாருன்னு தெரியாது. எல்லாரும் சொன்னாங்க தினேஷ்குமார் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன போனஸ் போட்டா அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டில இருந்தேன். அவர் வந்து ஆனா அவர் என்ன கணிச்சிருக்காரு, மற்ற மேட்ச்ல எல்லாம் கொஞ்சம் கணிச்சிருக்காரு. ஆடும்போது வந்து என்ன ரீச் பண்ணி பார்த்தாரு, நான் ஓடிட்டேன், டச் வாங்கல, ஆனா போனஸ் பாயிண்ட் எடுத்தாரு. அப்ப அவர் ஒரு பிளான் பண்ணார், அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிற ஆள், யாரு ஜீவகுமார் லெப்ட் கவர்னிக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு டைரக்டா போனஸ் பக்கத்துல போய் நின்னாரு. பொதுவா ஆடி ஆடிதான் போனஸ் பக்கத்துல போவாங்க, இவர் வேணும்னே போனஸ் பக்கத்துல போய் நின்னாரு. அப்ப நான் வந்து போனஸ் பக்கத்துல போயிட்டாரு அப்படின்ட்டு போய் அடிக்க போனேன். அடிக்க போகும்போது அப்படியே அந்த கைய வந்து எல்லாரும் நெஞ்சுக்கு வைப்பாங்க, அப்படியே என் மூஞ்சில வச்சிட்டாரு. வச்சு கடைசி நேரம், கடைசி ஒரு நிமிஷம் அவன் மேட்ச் ஒரு பாயிண்ட் நம்ம லீடா இல்ல அவர் ஒரு பாயிண்ட் லீடா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கையை வச்ச உடனே எனக்கு இது கிழிஞ்சிருச்சு, அப்படி நமக்கு தலை கறங்க ஆரம்பிச்சுட்டு எதுவுமே தெரியல, கீழே விழுந்து கிடக்க ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்குதான் வச்சுட்டு போயிட்டாரு, நமக்கு கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறவு நம்ம பிளேயர்ஸ் போய் மாட்டிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப அவரோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்குங்க, அந்த டைம்ல கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய டைம், கடைசி டைம் முடிய போகுது, அப்போ நமக்கு எப்படி பாயிண்ட் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அவருக்கு. அதுக்கு பிறகு நான் அவர் இந்தியா கேம்ப்ல இருந்திருக்கிறேன், அவரு கூட மேட்ச் ஆடி இருக்கிறேன். ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது, நமக்கு அன்னைக்கு அவரு இந்த மாதிரி பண்ணதுக்கு நம்மளும் ஏதாவது அப்படின்னு, அதாவது நம்மளால இப்படி அவரை அடிச்சு இது பண்ண முடியாது, பாயிண்டே எடுக்க விடாம பண்ணணும்னுட்டு நான் நினைப்பேன், விடக்கூடாது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி நினைப்பேன். ஆனா அவரு கபடியை விடுறத வரைக்கும் நம்மளால அது சாத்தியம் ஆகல. அது என்னோட கேம். ஏன்னா அந்த டைம்ல வந்து டெல்லியில வந்து ரெண்டு அர்ஜுன் அவார்ட் பிளேயர் ஆடினாங்க, பிளஸ் ராகேஷ் குமார் ஆடிட்டு இருந்தான். அந்த மேட்ச் வந்து லீக்ல வந்து அதை டிரா பண்ணும்,
நம்ம ராஜஸ்தான் கூட வந்து ட்ரா இல்ல ஒரு பாயிண்ட் ரெண்டு நமக்கு கேப்டனா இருந்த. ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் நீங்க ரெண்டாவது சீசன்ல டைட்டில் அடிச்சீங்க, ஏழாவது சீசன்ல டைட்டில் அடிச்சீங்க, எந்த டைட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல்? யூ மும்பாவோட அடிச்சதா அல்லது வந்து பெங்கால் வாரியர்ஸோட அடிச்சதா அந்த பிகேஎல் டைட்டில்? ஸ்பெஷல் சொன்னா யூ மும்பா. யூ மும்பால இருந்த குஷியே வேற. இன்னொன்னு சொல்ல போனா அது சின்ன வயசு, கொஞ்சம் வயசு கம்மினால கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். இப்ப கொஞ்சம் ஒரு பழகினது மாதிரி ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒன்றும் மனசு குஷியாக ஒரு குஷி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். புரியுது புரியுது. சின்ன வயசுல கிடைச்சுன்னா அது சந்தோஷமே தனிதான். அப்புறம் வந்து இந்த கனடால வந்து கபடி பத்தி கபடி கிளாடி நடத்திட்டு இருக்காருல்ல சேகர் மூர்த்தி, அவரு வந்து இடையில ஹலோன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் நிறைய கனடால வந்து கபடி பத்தி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு, அதை பத்தி நீங்க பாக்குறீங்களா ரெகுலரா? அது பாக்குறேன். இன்னைக்கு வர பிசி ரமேஷ் கோச்சோட பேட்டி நடந்து உங்க கீர்த்தி ஒரு ஆல்ரவுண்டர், நம்ம பேட்ச் தான். பேங்க்ல விஜய் பேங்க்ல இருந்தாரு, ஆல்ரவுண்டர். அவரு ரைடும் பண்ணுவாரு, டிஃபெண்டரும் பிடிப்பாரு, எந்த பொசிஷனும் பிடிச்சாரு. ஃபிட்னஸ் ரகசியம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்குலாம் வந்து என்னோட உடம்புல பார்க்கும்போது எனக்கு வந்து சில சமயத்துல வெக்கமாவே இருக்கு, இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி உடம்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இப்படி ஒரு 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 டிசிப்ளின்டா இருக்காங்களே அப்படின்னு. என்ன ரகசியம் ஜீவா, எந்த கடையில அரிசி வாங்குறீங்க? அப்படி எல்லாம் அரிசி இல்லை, நம்ம பொதுவாட்டு நம்ம ஒரு ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஆள். கிராமத்துல இருந்து வரும்போது கிராமத்துல இருக்க எல்லா வேலைகளை நம்ம தோட்டத்துல செய்யற வேலையா இருக்கட்டும், பிளஸ் நம்ம கிரவுண்ட்ல பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஸ்டேஜ் இந்தியா கேம்ப்ல இருந்தேன். அதனால அதாவது சொல்ல போனா மொத்தத்துல கண்டினியூவா கிரவுண்ட்ல இருந்தாலே, கிரவுண்ட்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம பாடி மெயின்டைன் பண்ணிடலாம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்ப ப்ரோ கபடி வந்துருக்குது, ப்ரோ கபடியில நம்ம பாடிக்கு ஏத்தாப்புல ஒர்க் அவுட் அவங்க கொடுக்குறாங்க, ஃபிட்னஸ் கோச் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு 6 மாசம் நம்ம கிரவுண்டு டச்சிலே இருக்கிறோம், பிளஸ் அதை விட்டு வரும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இப்போ ஒரு 3 வருஷமா நம்ம எனக்கு நீ தனியா வந்து அந்த சின்ன ஸ்டேஜ் தான், அந்த ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்றது வந்து அந்த சின்ன ஸ்டேஜ் தான். அந்த சின்ன ஸ்டேஜ்ல நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய விளையாட்டுகள் ஆகட்டும், குளத்துல போய் சின்ன சின்ன விஷயங்கள் தான், குளத்துல போய் குளிச்சு ஜாலியா எல்லாரும் விளையாடுறோம். அதுவே இன்னைக்கு நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம அதை காசு கொடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போய் பண்ண வேண்டியது அது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் என் தோட்டத்திலேயே வந்து இளநி குடிக்கிறதுக்கு வேண்டி கடையில வாங்குறது இல்ல, மேல ஏறிடுறது தான். ஏறது வந்து டோட்டல் பாடியுமே ஃபிட் ஆகும். அதுவும் உங்களோட பாடி பார்த்தா வந்து இந்த கவர் பொசிஷனுக்காகவே செஞ்ச பாடி மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்தா இந்த டேஷ் பண்றதுக்கு பிளாக் பண்றதுக்கு அது வந்து இயற்கையா உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சொல்லலாமா? உங்களோட ஹைட் ரொம்ப ஹைட் கிடையாது, அதே சமயத்துல பவர் ஸ்ட்ரெங்க். அந்த இடத்துல ஒரு ஆள் சக்சஸ் பண்ணாக்கி அதுக்கேத்த பாடி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மெண்டாலிட்டி எல்லாத்துக்கும். ஓகே ஓகே. இன்னொன்னு என்னோட இதை சொன்னாக்கி நம்ம பொதுவா என்னோட ஃபேமிலி பாடி தான் நமக்கு. இந்த ஹைட்டுக்கு டிஃபெண்டர் தான் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டிஃபெண்டர்லயே நம்ம வந்து செதுக்கினாரு, அது ஒரு சக்சஸ். அப்புறம் ஜீவா, நம்ம ஊர்ல வந்து இந்த பிளாக் பண்றது டேஷ் பண்றது எல்லாம் வந்து அதிகம் செய்யறது அங்க பண்ற டேக்கிள் தான் வந்து அதிகம் இருக்கும். இங்க ஹரியானால இந்த ரெஸ்லிங் தொடர்பு உள்ளவங்க தான் இந்த மாதிரி டேஷ் பண்றது பிளாக் பண்றது எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் நிறைய
கத்துக்கணும் இல்லையா. இந்த நம்ம ஆங்கிள் ஹோல்ட் இல்லாம டிஃபென்ஸ்ல இருக்கிற டெக்னிக் நீங்க செய்யற வேலையில நம்ம நிறைய கத்துக்கணும். நம்ம ஊர் உள்ள இளைஞர்கள்லாம் சார் நமக்கு தமிழ்நாடோட ஸ்பெஷலே டேஸ் தான் சார். இந்த காலத்துல இருந்தே இந்த காலம் வரைக்கும் டேஸ் தான். நம்ம பசங்களுக்கு டேஸ் தான் அதிகமா தெரியும். ஆனா பிகேல வந்து சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம பசங்களுக்கு. ஆங்கிள் பிடிக்கிறது சுத்தமா நம்ம நம்ம சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல வீக். ஆங்கிள் பிடிக்கிறது கை கேட்ச் அடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்காது. உடம்புல உடம்பு போட்டு அடிச்சு வெளியில் தள்ளுறதுதான் அது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கேமா இருந்துச்சு. அதனால தமிழ்நாட்டுல வந்து நல்லா செய்வாங்க. சொல்ல நம்ம பிளேயர்ஸுக்கு நிறைய சான்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஜீவா நீங்க 2010 ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சீங்க. அது உங்க கேரியர்லயே ஒரு ஹைலைட்டா மறக்க முடியாத ஒரு இதுதானே மொமெண்ட் தானே அது. சந்தோஷம் இருந்து நம்ம நம்ம விளையாடும் போதே நம்ம நமக்கு ஒரு கேம் வச்சிருப்போம்ல ஒரு ஆசை வச்சிருந்தா அது வந்து பூர்த்தியான ஒரு இதுதான். ஆனா அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது இல்ல அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அது பிகேல கலக்கிட்டீங்க அப்புறம் என்ன அது இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் நினைக்காம இந்த ஏஜ்ல நீங்க வந்து இன்னும் ஜெயிக்கணும் இன்னும் நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அதுவே வந்து பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தூங்கிட்டு இருக்கலாம் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அது இல்ல நமக்கு கபடி விட்டா வேற எதுவும் தெரியாது. கபடி ஜீவால இருந்து கபடி எடுத்துட்டா ஜீவா வெறும் ஜீரோ தான். அதனால அதை விட்டாலும் நமக்கு கபடி நம்ம அந்த வழியில இருந்து பாதி பாதை மாறிட்டோம்னாக்கி எதுவுமே ஓடாது. அது வந்து சில ஆளுக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கும். எல்லா இதுலையும் நம்ம வந்து சைன் பண்ணலான்னு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கபடி கேம் விட்டாலும் கபடி ஜியோ வந்து நம்ம இப்ப 1 hour முடிக்க போறோம். உங்களுக்கு டைம் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் பேசலாமா ஒரு பிரேக்கு அப்புறம் அல்லது பசிக்குதா உங்களுக்கு? ஏன்னா நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல நான் வந்து இப்ப 1 hourல அது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நம்ம பேசலாம். இன்னும் நிறைய கேள்வி கேட்கறாங்க உங்கள்ட்ட இருந்து. நீங்க ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு இன்னைக்கு நீங்க வந்த நேரம் அற்புதமா ஸ்டெடியா இருக்குது. அதனால இது முடிஞ்சதுக்கு